வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். சரக்கு சேவை வரி சட்டம் முன்வரைவு, மக்களவையில் நாளை மீண்டும் தாக்கல். நாட்டு வளர்ச்சிக்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். 242 கோடி ரூபாயில் 23 புதிய துணை மின் நிலையங்கள் முதல்வர் ஜெயலலிதா தொடக்கி வைத்தார். 32 தமிழர்களை மீட்க ஆந்திரம் விரைந்தது வழக்கறிஞர் குழு. தமிழர்களை விடுவிக்க சந்திரபாபு நாயுடுக்கு கருணாநிதி வலியுறுத்தல். மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே நாட்டில் வளர்ச்சியை காண முடியும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் மேடக் தொகுதியில் செயல்படுத்தப்படவிருக்கும் பகிரதா நீர்த்திட்டம், உரத் தொழிற்சாலை, முதற்கட்ட அனல் மின் நிலையம் அமைப்பது போன்ற திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி தொடக்கி வைத்து பேசிய பிரதமர் மோடி, மத்திய மாநில அரசுகளின் வளர்ச்சிக்கு கூட்டாட்சி ஒத்துழைப்பு மட்டுமே வழிவகுக்கும் என்றும் சுட்டிக்காட்டினார். தண்ணீர் சேமிப்பின் அவசியத்தை மக்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார். நாடு முழுவதும் இதுபோன்ற குடிநீர் தேவை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கூறிய அவர், ஒரு சொட்டு நீரையும் நாம் சேமிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். கிராமப்புற இந்தியா மற்றும் வேளாண் துறை இந்தியா பொருளாதாரத்தின் மிக முக்கியமானது என்றும், முதுங்கெலும்பு போன்றது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற மாநிலங்களவையில் அண்மையில் சில திருத்தங்களுடன் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி சட்ட முன்வரைவு மக்களவையில் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ளது. எதிர்க்கட்சிகளிடையே கருத்தொற்றுமை ஏற்படாததால் நீண்ட நாட்களாக நிறைவேற்றப்படாமல் இருந்த சரக்கு மற்றும் சேவை வரி சட்ட முன்வரைவு மாநிலங்களவையில் கடந்த வாரம் நிறைவேற்றப்பட்டது. மாநிலங்களவையில் இந்த திருத்தப்பட்ட சட்ட முன்வரைவை நிறைவேற்ற ஆதரவு தெரிவித்த காங்கிரஸ் கட்சி மக்களவையிலும் நாளை சரக்கு மற்றும் சேவை வரி சட்ட முன்வரைவை ஆதரிக்கும் என்று தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் ஜோதிராயா சிந்தியா பிறப்பித்துள்ள உத்தரவில், நாளை நடைபெறும் மக்களவை கூட்டத்தின் போது காங்கிரஸ் எம்பிக்கள் அனைவரும் அவை நடவடிக்கையில் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த சட்ட முன்வரைவு மீதான விவாதத்தின் போது பிரதமர் மோடி, நிதியமைச்சர் அருண்ஜேட்லி ஆகியோர் பங்கேற்று மக்களவை உறுப்பினர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கமளிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை மக்களவையில் சரக்கு மற்றும் சேவை வரி சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்டாலும் குறைந்தபட்சம் 16 மாநில சட்டப்பேரவைகளின் இந்த முன்வரைவை நிறைவேற்ற வேண்டும். அதன் பின்னரே குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் ஒப்புதலுடன் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தை மத்திய அரசால் நடைமுறைப்படுத்த முடியும். 242 கோடியே 26 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்பட்டுள்ள 23 துணை மின் நிலையங்களை முதல்வர் ஜெயலலிதா திறந்து வைத்தார். சேலம் மாவட்டம், சிங்கப்புரம், காஞ்சிபுரம் மாவட்டம், கீழம்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம், தேர்வாய்கண்டிகை, திருப்பூர் மாவட்டம், காடையூர், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை, மதுரை மாவட்டம், வாளாந்தூர், தூத்துக்குடி மாவட்டம், சன்னப்புதுக்குடி உள்ளிட்ட 23 இடங்களில் நிறுவப்பட்டுள்ள துணை மின் நிலையங்களை முதல்வர் ஜெயலலிதா காணொலி மூலம் திறந்து வைத்தார். இதேபோல் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் இணையதளம் வாயிலாக பொதுமக்கள் தங்கள் வீடு மற்றும் இதர தாழ்வழுத்த புதிய மின் இணைப்பு பெறும் சேவையையும் முதல்வர் ஜெயலலிதா தொடக்கி வைத்தார். ஆந்திரத்தில் செம்மரங்களை வெட்டச் சென்றதாக கூறி கைது செய்யப்பட்டுள்ள 32 தமிழர்களை மீட்பது தொடர்பான சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள தமிழக அரசு நியமித்த வழக்கறிஞர்களான முகமது ரியாஸ் மற்றும் அருள் ஆகியோர் ஆந்திரா விரைந்துள்ளனர். இதுகுறித்த விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். செம்மரக்கட்டைகளை கடத்த முயற்சிப்பதாக சென்னையிலிருந்து புறப்பட்டு சென்ற 32 தமிழர்களை ஆந்திர மாநில காவல்துறையினர் கடந்த வியாழக்கிழமை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இவர்கள் திருப்பதி கூடுதல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் இவர்களை 14 நாட்கள் காவலில் வைக்குமாறு நீதிபதி விஜயா உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து 32 தமிழர்களும் சித்தூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் குற்றமற்றவர்கள் எனவும் இவர்களை உடனடியாக விடுதலை செய்யக்கோரியும் தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக வாதிடவும் 2 வழக்கறிஞர்களை நியமித்தார். நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர்களான முகமது ரியாஸ், அருள் ஆகிய இருவரும் இன்று சென்னையிலிருந்து புறப்பட்டு திருப்பதி சென்றுள்ளனர். அங்கு இவர்களின் விடுதலைக்கு தேவையான நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட இருக்கிறார்கள். வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் விஜயுடன் சையது.
ஆந்திர மாநிலத்தில் கைது செய்யப்பட்டுள்ள 32 தமிழர்களை உடனடியாக விடுதலை செய்ய அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் சித்தூர், ரேணிகுண்டா உள்ளிட்ட பகுதிகளில் பேருந்து மற்றும் புகைவண்டியில் பயணம் செய்யும் தமிழர்கள் விசாரணை என்ற பெயரில் ஆந்திர காவல்துறையால் அழைத்துச் செல்லப்படுவதாக கூறியுள்ள கருணாநிதி, பின்னர் அவர்கள் மீது உண்மைக்கு மாறான வழக்குகளை தொடுத்து அவர்களை சித்திரவதைக்கு ஆளாக்குவது வாடிக்கையாக நடந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். திருப்பதிக்கு ரயிலில் சென்று கொண்டிருந்த 32 தமிழர்களை செம்மரம் கடத்த வந்ததாக உண்மைக்கு மாறாக கூறி கைது செய்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள கருணாநிதி, ஆந்திரம் மற்றும் தமிழக மக்களிடையே ஆன நல்லுறவில் நாட்டம் கொண்ட முதல்வர் சந்திரபாபு நாயுடு இந்த விவகாரத்தில் நேரடியாக தலையிட்டு 32 பேரையும் விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலத்தின் புதிய முதல்வராக விஜய் ரூபானியும் துணை முதல்வராக நிதின் பட்டேலும் அவர்களுடன் 24 அமைச்சர்களும் பதவியேற்றனர். குஜராத் மாநில முதல்வராக இருந்த ஆனந்தி பென் பட்டேல் ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய முதல்வராக விஜய் ரூபானியும் துணை முதல்வராக நிதின் பட்டேலும் தேர்வு செய்யப்பட்டனர். மாநில ஆளுநர் ஓ பி கோஹ்லியை சந்தித்து ஆட்சி அமைக்க அவர்கள் உரிமை கோரியிருந்த நிலையில் இன்று பதவியேற்பு விழா காந்தி நகரில் உள்ள மகாத்மா காந்தி மந்திர் பகுதியில் நடைபெற்றது. புதிய முதல்வராக விஜய் ரூபானியும் துணை முதல்வராக நிதின் பட்டேலும் அவர்களோடு 24 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். ஆளுநர் ஓ பி கோஹ்லி அவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்பு விழாவில் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் எல் கே அத்வானி, மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி மற்றும் ராஜஸ்தான் மாநில முதல்வர் வசுந்தரா ராஜே சிந்தியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விஜய் பாய் ரமணிக்லால் ரூபானி ஈஸ்வர் நாமே ஸ்வாகத் லவ் சு கே காயதாதி ஸ்தாபித் ભારત ના સંવિધાન પ્રત્યે હું સાચી શ્રદ્ધા અને નિષ્ઠા ધરાવીશ நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்களை கற்களை வீசி எறிந்து இலங்கை கடற்படையினர் விரட்டியடித்ததால் மீன்பிடிக்க முடியாமல் வேதனையுடன் கரைக்கு திரும்பினர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இருந்து நேற்று மாலை 100க்கும் அதிகமான படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். கச்சத்தீவு அருகே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி வந்ததாக கூறி அவர்கள் மீது கற்களையும் பாட்டில்களையும் வீசி எறிந்து தாக்குதலில் ஈடுபட்டனர். மீனவர்களின் படகுகளில் இருந்த வலைகளை அறுத்தறிந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்கள் பிடித்து வைத்திருந்த மீன்களையும் அள்ளிச் சென்றனர். இதனையடுத்து மீனவர்கள் வேதனையுடன் கரைக்கு திரும்பினர். இலங்கை கடற்படையினரின் அட்டூழியத்திற்கு முடிவுகட்ட மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்னைக்கு மீன் பிடிக்க போன மீனவன் கூட இன்னைக்கு விரட்டி அடிக்கப்பட்டு பல 1000 ரூபாய் நஷ்டத்தில் இன்னைக்கு திரும்பி வந்திருக்கான். டீசல் காசு குடிக்க முடியாம ரொம்ப குறைவான படகுகள் இன்னைக்கு மீன் பிடிக்க போச்சு. போன படகு எல்லாமே நஷ்டத்தில் திரும்பி வந்திருக்கு. எங்களுக்கு இந்த மீன்பிடி தொழிலுக்கு ஒரு நிரந்தர பாதுகாப்பு கொடுங்க. எங்களுக்கு பாரம்பரிய இடத்துல மீன் பிடிக்கிற உரிமையை மீட்டுத்தாங்கன்னு மத்திய மாநில அரசுகள்கிட்ட பலமுறை கோரிக்கை வச்சு எங்களுடைய பிரச்சனை இன்னைக்கு வந்து ஒரு கேள்விக்குரியான பிரச்சனையா ஒரு காணல் நீரா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இலங்கை நேவி வந்து இன்னைக்கு 4 நேவி 5 நேவி வந்து படகுகளை விரட்டி அடிச்சு வலைகளை வெட்டி விட்டு ரொம்ப சித்திரவதை போட்டு அவளையும் கரையை வந்து சேர்ந்துருக்காங்க. ஒவ்வொரு படகுக்கு 20,000, 30,000, 50,000 வரைக்கும் நஷ்டம் இருக்கு. அது இந்த வலை கயிறெல்லாம் விட்டுட்டு வந்தவங்களுக்குலாம் 1,00,000 ரூபா வரைக்கும் நஷ்டம் இருக்கு. இந்த நிலை எப்போ மாறி ராமேஸ்வரம் பகுதியில் மீனவர்கள் சுபிச்சமாக வளர்ப்புறான்னு தெரியல எங்களுக்கு. இதுக்கு வந்து மத்திய மாநில அரசில் உடனே நடவடிக்கை எடுத்து இந்த மீனவர்கள் வாழ்வாதாரத்தை காக்குது. அசாம் மாநிலம் கோக்ரஜார் சந்தை பகுதியில் கடந்த வெள்ளியன்று தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய இடத்தில் மாநில முதல்வர் சர்பானந்த சோனாவால் ஆய்வு மேற்கொண்டார். கோக்ரஜாரில் ஆய்வு நடத்திய பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தாக்குதல் சம்பவம் தொடர்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த சம்பவத்தில் போடலன் தீவிரவாதிகளின் முக்கிய தலைவர் ஒருவர் ஈடுபட்டிருப்பதாக அப்போது அவர் கூறினார். அவர்களை பற்றிய தெளிவான ஆதாரங்கள் சம்பவ இடத்தில் கிடைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். Whatever information and whatever like an evidence we have collected so far, it is like a distinct proof that NDAB is behind this killing. We are still conducting our search operation, and whoever is like involved behind this scene, everybody will be brought to the book. ஐஏஎஸ் உள்ளிட்ட குடிமைப் பணிகளுக்கான முதல்நிலை தேர்வுகள் நாடெங்கும் இன்று நடைபெற்றன. நாடெங்கும் 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் தேர்வு எழுதிய நிலையில் தமிழகத்தில் 40,000 பேர் தேர்வு எழுதியுள்ளனர். இன்று நடைபெற்ற 2 தேர்வுகளும் எளிமையாக இருந்ததாக தேர்வர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் உள்ள மையங்களில் நடைபெற்ற தேர்வு பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ்.
மத்திய பணியாளர்களுக்கான ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் உள்ளிட்ட குடியுரிமை பணிகளுக்கான முதல்நிலை தேர்வானது இன்று நாடு முழுவதும் நடைபெற்றது. இதில் நாடு முழுவதிலும் இருந்து சுமார் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த தேர்வினை வந்து எழுதியிருந்தனர். இதில் வந்து தமிழகத்தில் மட்டும் சுமார் 40,000 அதிகமானோர் இந்த முதல்நிலை தேர்வை வந்து எழுதியிருக்கின்றனர். காலை ஜென்ரல் ஸ்டடிஸ் என்று சொல்லக்கூடிய பொது அறிவுக்கான தேர்வானது நடைபெற்றது. பின்னர் மதியத்திற்கு பிறகு சிசாட் என்று சொல்லக்கூடிய அந்த தேர்வானது வந்து நடைபெற்று இருக்கிறது. இதனை பொறுத்தவரை அதாவது இந்த தேர்வுக்காக தமிழகம் முழுவதும் ஒரு விரிவான ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருந்தது. தமிழகத்தில் உள்ள அந்த மொத்த மாவட்டங்களையும் சேர்த்து 4 மண்டலமாக பிரிக்கப்பட்டு சென்னை, கோவை, மதுரை, திருச்சி ஆகிய 4 மண்டலங்களிலும் அந்தந்த தேர்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு இந்த தேர்வானது வந்து நடைபெற்றது என்று சொல்ல வேண்டும். சென்னையை பொறுத்தவரை 94 தேர்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு அங்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இந்த தேர்வானது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த தேர்வை பொறுத்தவரை தேர்வு எழுதியவர்கள் சொல்லும்போது காலையில் நடந்த அந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் வந்து எளிமையாக இருந்ததாகவும் பிற்பகலில் நடந்த சிசாட் என்று சொல்லக்கூடிய அந்த பேப்பர் சற்று கடினமாக இருந்ததாகவும் தேர்வு எழுதியவர்கள் வந்து தெரிவித்திருந்தனர். இன்னைக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் எழுதியிருக்கோம், ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும். ரெண்டு பேப்பருமே ஜிஎஸ் 1 விட ஜிஎஸ் 2 ரொம்ப நல்லா ஈஸியாக இருந்துச்சு. காலையில் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் 1, ஈவினிங் ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் 2. காலையில் உள்ள க்வெஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, ஈவினிங் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. அந்த டைமும் கொஞ்சம் பத்தலை, ஆப்ஸ் அந்த மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் டைம் பத்தலை. ஓவரால் ஓகே க்வெஸ்டின்ஸ். முதல் தினநிலை தேர்வானது இன்று நிறைவு பெற்றுள்ள நிலையில் இதற்கான அடுத்த கட்ட முதன்மை தேர்வு என்று சொல்லக்கூடிய மெயின் எக்ஸாம் வந்து டிசம்பர் மாதம் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவர் சிவாவுடன் எஸ் விக்னேஷ். வெப்பச்சலனம் காரணமாக சென்னை சுற்று வட்டார பகுதிகளில் இன்று மாலை பரவலாக மழை பெய்தது. சென்னையில் கடந்த 2 நாட்களாக பகல் வேளையில் வெயில் கொளுத்திய நிலையில் இன்று மாலை வேளையில் மழை பெய்ய தொடங்கியது. கோடம்பாக்கம், அசோக் நகர் உட்பட புறநகர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. பியூஷ் மானோஜ் தாக்கப்பட்ட சம்பவம், நீதி விசாரணை நடத்த வலியுறுத்தல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை இடஒதுக்கீட்டுக் கொள்கைக்கு எதிரானது என மதிமுக பொதுச் செயலர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் நடைபெற்ற மதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் அவர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது கரும்பு விவசாயிகளுக்கு அளிக்கப்பட வேண்டிய 1,300 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை சர்க்கரை ஆலைகள் விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், ஆந்திர அரசால் தமிழர்கள் துன்புறுத்தப்படுவது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றும் வைகோ கூறினார். இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு மிகப்பெரிய விரோதமாக அமையும், எனவே இந்த திட்டத்தை கைவிட வேண்டும். ஏற்கனவே கல்வித்துறையிலே பல வழிகளிலும் மாநில உரிமைகளை பறித்து முழுக்க சமூக நீதிக்கும் இடம் கொடுக்காமல் பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிற மத்திய அரசினுடைய இந்த முயற்சி கடுமையாக அனைத்து மாநிலங்களும் எதிர்க்க வேண்டும். பாலாறு தடுப்பணை விவகாரத்தை திசை திருப்புவதற்காகவே 32 தமிழர்களை ஆந்திர அரசு கைது செய்துள்ளதாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலர் ER ஈஸ்வரன் குற்றம் சாட்டியுள்ளார். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் ஈரோட்டில் இன்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ஈஸ்வரன், கேரள மற்றும் கர்நாடகம் போல் தமிழகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் கூட்டப்படுவதில்லை என்று கூறினார். பாலாறு தமிழர்கள் கைது பிரச்சினை தொடர்பாக அனைத்துக் கட்சியினருடனும் சென்று பிரதமர் அல்லது ஆந்திர முதல்வரை சந்திக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு இன்னும் தயங்கும் என்று சொன்னால் தமிழர்களை ஆந்திராவிலே கைது செய்கின்ற அதுபோன்ற பிரச்சனைகள் வராமல் இருப்பதை தடுப்பதற்காக பிரதமரை சந்திப்பதற்காகவோ அல்லது ஆந்திராவினுடைய முதலமைச்சரை சந்திப்பதற்காகவோ தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தலைமையிலே அனைத்துக் கட்சி கூட்டம் கூட்டப்பட வேண்டும். கோவையில் பாராகிளைடரில் பயிற்சி மேற்கொண்ட தொழிலதிபர் ஒருவர் 60 அடி உயரத்தில் இருந்து தவறி விழுந்து பலியானார். கோவை அரசு மருத்துவக் கல்லூரி பொன்விழா ஆண்டை முன்னிட்டு தனியார் அமைப்புடன் இணைந்து பாராசிலிங் பயிற்சி முகாம் நடந்தது. இதில் பயிற்சி மேற்கொண்ட கோவை பிளமேட்டைச் சேர்ந்த மல்லேஸ்வரராவ் என்ற தொழிலதிபர் எதிர்பாராத விதமாக 60 அடி உயரத்தில் இருந்து தவறி விழுந்து படுகாயமடைந்தார். உடனடியாக அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவர் உயிரிழந்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த பிளமேடு காவல் நிலைய காவல்துறையினர் நிகழ்ச்சியை நடத்திய கிளைடர் பாபு என்பவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே காற்றின் வேகம் அதிகரித்ததால்
பயிற்சியை முடித்துக் கொண்டதாகவும் இன்றைய விபத்திற்கு அரசு மருத்துவக் கல்லூரி பொறுப்பு அல்ல என்றும் மருத்துவக் கல்லூரி தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. சேலம் மத்திய சிறையில் சமூக செயற்பாட்டாளர் பியூஷ் மானுஷ் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அடக்குமுறைக்கு எதிரான மக்கள் கூட்ட இயக்கம் வலியுறுத்தியுள்ளது. பியூஷ் மானுஷிற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் சேலத்தில் அடக்குமுறைக்கு எதிரான மக்கள் கூட்ட இயக்கம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் உலகத் தமிழர் பேரமைப்பு தலைவர் பழநெடுமாறன், தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன், மக்கள் கண்காணிப்பு ஒருங்கிணைப்பாளர் ஹென்றி திபென், எஸ்டிபிஐ மாநில தலைவர் தெஹலான் பாகவி, அணு உலை எதிர்ப்பாளர் சுப உதயகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சிறையில் நடைபெற்ற தாக்குதல் தொடர்பான விசாரணையை நியாயமான முறையில் நடக்க வேண்டும் என்று அவர்கள் அப்போது வலியுறுத்தினர். நீதிபதியின் காவலில் இருக்கின்ற ஒருவரை இவ்வளவு மோசமான கொடூரமான ஒரு கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருப்பதை உண்மையாக கண்டிப்பதோடு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இது அனைத்து ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் செய்தியாக வந்தவுடன் இதற்குரிய தண்டனையை சம்பந்தப்பட்ட சிறை காவலர்களுக்கு சிறை அதிகாரிகளுக்கு வழங்கியிருக்க வேண்டும் என்பது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் எதிர்பார்ப்பு. மானுஷ் அவர்களுக்கு இழக்கப்பட்டிருக்கிற இந்த அநீதிக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது. ஈரோட்டில் நடைபெற்று வரும் புத்தக திருவிழாவில் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் நிறுவனம் சார்பில் 50 புதிய நூல்கள் வெளியிடப்பட்டன. ஈரோட்டில் புத்தக திருவிழா நடைபெற்று வருகிறது. இதில் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் நிறுவனம் சார்பில் ஒரே நாளில் 50 புதிய நூல்கள் வெளியிடப்பட்டது. நாவல், சிறுகதை, அரசியல், புதினம், வரலாறு, சமயம் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் 50 புதிய நூல்களை சாகித்ய அகாதமி விருது பெற்ற கவிஞர் புவியரசு மற்றும் ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவக்குமார் ஆகியோர் கலந்து புத்தகங்களை வெளியிட்டனர். பின்னர் பேசிய கவிஞர் புவியரசு, வாசகர்களுக்கும் படைப்பாளர்களுக்கும் உரிய மரியாதையை வழங்கி புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை மேம்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஒரே சமயத்தில் 50 புத்தகங்களை வெளியிடுவது என்பது ஒரு பெரிய காரியம்னு நினைக்கிறேன். எத்தனை புத்தகங்கள் வெளியிட்டாலும் வாசகர்களை நோக்கி தானே போகுது. வாசகர்களுக்கு வந்து ஒரு புத்தகம் வெளியிட்டாங்கன்னா அந்த ஒரு புத்தகத்து அது அதனுடைய கனத்தை விட இது ரொம்ப கனமானது என்று நான் கருதுகிறேன். அதன் காரணமாக இப்போ நிறைய வாசிப்பு பழக்கம் வந்துட்டுருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி வருவை வெளியிடும்போது எல்லாருமே என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. பின்னர் பேசிய நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் சண்முகம் சரவணன், புத்தகம் வாசிக்கும் பழக்கம் மேம்பட்டு வருவதாகவும் அதனாலேயே இதுபோன்ற வெளியீட்டு விழாக்கள் அதிக அளவில் நடத்தப்பட்டு வருவதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் புத்தகங்களை எழுதிய எழுத்தாளர்கள், ஆய்வாளர்கள், கவிஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். இன்றைக்க சூழல் வந்து புத்தகத்துக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. எல்லா வகையான நூல்கள் வந்திருக்கு. அதில் முக்கியமாக வந்து அரசியல் வரலாறு தொடர்பான நூல்கள் வந்து முக்கியமான நூல்களாக வந்திருக்கு. 50 நூல்ங்கிறது எங்களுக்கு சாதாரணமான விஷயம் தான். ஏற்கனவே வந்து நாங்கள் 125 நூல்லாம் ஒரே நாளில் வெளியிட்டிருக்கோம். அதனால் வந்து எங்களுக்கு வந்து இது ரொம்ப மகிழ்ச்சியோடு இன்றைக்கி இதை வெளியிடுறோம். முன்னதாக புத்தக திருவிழாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் பெயரில் வீடுகளில் நூலகம் அமைப்போம் என்று மாணவ மாணவிகள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதில் கலந்து கொண்ட பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் தங்கள் வீடுகளில் மட்டுமின்றி உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வீட்டிலும் நூலகம் அமைக்க வலியுறுத்துவோம் என்றும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். அப்துல் கலாம் பேரில் வந்து நாங்கள் எல்லாரும் வீட்டுக்கு ஒரு நூலகம் அமைப்போம்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். இது வந்து 12 ஆண்டு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி உறுதிமொழி இது வரைக்கும் நாங்கள் இவ்வளோ பெரிய இடத்துல வந்து எடுத்ததில்லை. இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ளே போய் ரீச் ஆகணும்னு நினைக்கிறோம். அரியணையில் இருந்து விலக திட்டம், ஜப்பானிய பேரரசர் அகிட்டோ விருப்பம். விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள்.
ஜப்பானிய பேரரசரான அகிஹிட்டோ தனது அரியணையில் இருந்து விலகப் போவதாக தெரிவித்துள்ளார். உலகின் பெரும்பாலான நாடுகளில் மன்னராட்சி முடிந்து மக்களாட்சி நடைபெற்று வருகிறது. இருப்பினும் தங்களை ஆண்ட மன்னர்கள் மீது குடிமக்கள் பாசம் வைத்திருக்கின்றனர். பிரிட்டனில் மன்னர் குடும்பத்தினர் ஜப்பான் நாட்டு மன்னர் குடும்பத்தினர் மீது மக்கள் மிகுந்த மரியாதை கொண்டுள்ளனர். இந்நிலையில் 82 வயதான ஜப்பான் பேரரசர் அகிஹிட்டோ தனது அரியணையில் இருந்து விலகிட விருப்பம் தெரிவித்துள்ளார். இதுபற்றி நாட்டு மக்களிடம் நாளை அவர் உரையாற்ற உள்ளார். அகிஹிட்டோ பதவி விலகலை அடுத்து அவரது மகனான பட்டத்து இளவரசர் நாருஹிட்டோ ஜப்பானின் புதிய மன்னராகும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. எனினும் ஜப்பான் நாட்டு சட்டங்களின்படி மன்னரின் மறைவுக்கு பின்னர் தான் பட்டத்து இளவரசர்கள் மன்னராக முடியும். ரியோ ஒலிம்பிக்கில் வில்வித்தை போட்டியில் இந்திய மகளிர் அணி காலிறுதிக்கு முன்னேறியது. ஒலிம்பிக் போட்டியின் இரண்டாவது நாளான இன்று நடைபெற்ற வில்வித்தை, ஜிம்னாஸ்டிக், மகளிர் ஹாக்கி மற்றும் துப்பாக்கிச் சுடுதல் உள்ளிட்ட போட்டிகளில் இந்திய வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இதில் வில்வித்தை ரீகோ பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் தீபிகா குமாரி, லக்ஷ்மி ராணி மாஜி, சைலஸ்ரா மும்பைலா, அக்தேவி ஆகிய வீராங்கனைகள் அடங்கிய இந்திய மகளிர் அணி கொலம்பிய அணியை எதிர்கொண்டது. இதில் 5-3 என்ற புள்ளி கணக்கில் கொலம்பியாவை வீழ்த்தி இந்திய மகளிர் வில்வித்தை அணி காலிறுதிக்கு முன்னேறியது. ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் இந்திய வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரியில் ரியோ ஓட்டம் என்ற பெயரில் மாணவ மாணவிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. பிரேசிலில் உள்ள ரியோ டி ஜெனிரோவில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் பங்கேற்றுள்ள இந்திய வீரர்களுக்கு ஊக்கம் மற்றும் வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ரியோ ஓட்டம் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி மற்றும் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் இதனை தொடக்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய முதல்வர் நாராயணசாமி, புதுச்சேரி மாணவர்கள் பன்னாட்டு போட்டிகளில் பங்கேற்க சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். ரன் ஃபார் ரியோ என்ற அந்த ஓட்டத்தின் மூலமாக நம்முடைய விளையாட்டு வீரர்களையும் வீராங்கனைகளையும் ஊக்குவிப்பதற்காக இன்று துணைநிலை ஆளுநர் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களும் நானும் அந்த ஓட்டத்தை துவக்கி வைத்தோம். இது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரக்கு சேவை வரி சட்டம் முன்வரைவு, மக்களவையில் நாளை மீண்டும் தாக்கல். நாட்டு வளர்ச்சிக்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். ₹242 கோடி 23 புதிய துணை மின் நிலையங்கள் முதல்வர் ஜெயலலிதா தொடக்கி வைத்தார். தமிழர்களை மீட்க ஆந்திரம் விரைந்த வழக்கறிஞர் குழு, தமிழர்களை விடுவிக்க சந்திரபாபு நாயுடுக்கு கருணாநிதி வலியுறுத்தல். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.